கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை 5 மணியுடன் போய்கிறது. வரும் 10ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. அதன் தேர்தல் முடிவுகள் வரும் 13ஆம் தேதி அறிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் இன்று மாலை 5 மணியுடன் தேர்தல் பிரச்சாரம் ஓய்வதை அடுத்து அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிர வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே அங்கு மும்முனை போட்டி நிலவுவதால் அரசியல் தலைவர்கள் தீவிர பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர். தோல்வி பயம் காரணமாக பிரச்சாரத்தில் ஈடுபடாமல் இருந்தவர்களை எல்லாம் காங்கிரஸ் தற்போது களத்திற்கு கொண்டு வந்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி சோனியா காந்தியை மறைமுகமாக சாடினார். கர்நாடக மாநிலம் சிவமுகாவில் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, பொய்கள் பலனளிக்காத நிலையில் பயந்து போய் பிரச்சாரத்தில் ஈடுபடாதவர்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறது காங்கிரஸ் என்றார். அந்த கட்சி தோல்வியின் பொறுப்பை ஒருவர் மீது ஒருவர் திணிக்க தொடங்கியுள்ளது என்று கூறினார். ஆனாலும் பொய்களின் பலூன் இனி பலனளிக்காது என்ற பிரதமர், ஏனென்றால் மக்கள் அதை வெடிக்க வைத்துவிட்டதாக தெரிவித்தார். 2019 மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு உடல்நலக்குறைவு காரணமாக பொதுக்கூட்டம் மற்றும் பிரச்சாரங்களில் பங்கேற்காமல் இருந்த சோனியா காந்தி நேற்று முன்தினம் முதல் கர்நாடகாவில் பிரச்சாரம் செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் 40% கமிஷனில் இரட்டை என்ஜின் அரசுக்கு தலா எவ்வளவு கிடைத்தது என பிரதமர் நரேந்திர மோடி பதில் சொல்வாரா என ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். கர்நாடக மாநிலம் ஆனகலில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், ஒப்பந்ததாரர்கள் சங்கம் பிரதமர் மோடிக்கு 40% கமிஷன் குறித்து கடிதம் எழுதியும் அவர் பதில் அளிக்கவில்லை என்றார். கர்நாடகாவில் அனைத்து பணி நியமனங்களுக்கும் லஞ்சம் வாங்குவதாக குற்றம் சாட்டிய அவர், பாஜகவில் 2500 கோடி ரூபாய்க்கு முதலமைச்சர் பதவி விற்பனை செய்யப்படுவதாக சாடினார். கர்நாடக ஊழலை தடுக்க என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என பிரதமர் விளக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திருட்டு வழியில் ஆட்சிக்கு வந்தவர்கள் திருடத்தான் செய்வார்கள் என்றும், திருட்டை தவிர அவர்களுக்கு எதுவும் தெரியாது என்றும் ராகுல் கடுமையாக சாடினார். இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவர் பிரிஜ் பூஷன் சரண் சிங் மே 21ஆம் தேதிக்குள் கைது செய்யப்பட வேண்டும் என போராட்டக்குழு இறுதிக்கெடு விதித்திருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மல்யுத்த வீரர்களுக்கு ஆலோசனை வழங்கும் 31 பேர் கொண்ட குழுவின் ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பாரதிய கிசான் யூனியன் செய்தித் தொடர்பாளர் ராகேஷ் திகாய், காப் மகான் 24 தலைவர் மெஹர் சிங் மற்றும் சங்குத் கிசானா மோர்ச்சாவின் பல்தேவ் சிங் சிர்சா ஆகியோர் மல்யுத்த வீரர்களுடன் சேர்ந்து செய்தியாளர்களிடம் பேசினர். குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் நடவடிக்கை இல்லை என்றால் மே 21ஆம் தேதியன்று ஒரு கூட்டத்தை நடத்தி அடுத்த வியூகத்தை வகுப்போம் என்றார். எந்த ஒரு அவசர நிலை ஏற்பட்டாலும் அல்லது மல்யுத்த வீரர்கள் ஏதேனும் சிக்கலை எதிர்கொண்டாலும் ஒட்டுமொத்த தேசமும் அவர்களுக்கு பின்னால் நிற்கும் என்றும் அவர்கள் எச்சரித்தனர். தனக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் கூட விவசாய சங்கங்கள் தன்னை காலணியால் அடித்துக் கொள்ளலாம் என இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவர் பிரிஜ் பூஷன் சரண் சிங் கூறியிருக்கிறார். டெல்லி ஜந்தர் மந்தரில் தொடர் போராட்டம் நடத்தி வரும் மல்யுத்த வீரர் வீராங்கனைகளை பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் மாநிலங்களைச் சேர்ந்த விவசாய அமைப்புகளின் தலைவர்கள் நேற்று நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். இந்த நிலையில் பிரிஜ் பூஷன் வெளியிட்டுள்ள வீடியோவில், குற்றச்சாட்டுகள் மீதான விசாரணையின் முடிவுக்காக காத்திருக்க வேண்டும் என்றும் தவறு செய்ய வேண்டாம் என்றும் விவசாய சங்கங்களை கேட்டுக் கொண்டுள்ளார். விசாரணை முடித்ததும் விவசாயிகளின் காப் பஞ்சாயத்துக்கு வருவதாகவும், தான் குற்றவாளி என்றால் தன்னை காலணியால் அடித்துக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். ராஜஸ்தான் காங்கிரஸ் அரசை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கவிழ்க்க முயன்றதாகவும், அப்போது பாஜக முன்னாள் முதலமைச்சர் வசுந்தரா ராஜே சிந்தியா உள்ளிட்ட சிலர் காப்பாற்றியதாகவும் முதலமைச்சர் அசோக் கெலாட் கூறியிருப்பது பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. டோல்பூரில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அசோக் கெலாட், ஆட்சியை கவிழ்க்க எம்எல்ஏக்களுக்கு அமித்ஷா பல கோடி ரூபாய் கொடுத்ததாக குற்றம் சாட்டினார். அசோக் கெலாட்டின் இந்த பேச்சுக்கு வசுந்தரா ராஜே சிந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். எம்எல்ஏக்கள் லஞ்சம் வாங்கியதற்கான ஆதாரம் இருந்தால் முதல் தகவல் அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு கெலாட்டிற்கு அவர் சவால் விடுத்துள்ளார். வசுந்தரா ராஜே அரசு மீதான ஊழலை அசோக் கெலாட் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக சச்சின் பைலட் குற்றம் சாட்டி வரும் நிலையில் கெலாட்டின் பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மூங்கிலால் தயாரிக்கப்பட்ட தண்ணீர் பாட்டில்கள் விரைவில் விற்பனைக்கு வரவுள்ளது.
திருமலையில் ஏற்கனவே பிளாஸ்டிக் பயன்பாட்டிற்கு தடை உள்ளதால் கண்ணாடி பாட்டில்களில் 1 லிட்டர் தண்ணீர் 70 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பாட்டிலை திருப்பிக் கொடுத்தால் 50 ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் பக்தர்கள் வசதிக்காக மூங்கிலால் செய்யப்பட்ட குடிநீர் பாட்டில்களை விற்பனை செய்ய தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளது. அதன்படி ஒடிஷாவில் இருந்து மூங்கில் வரவழைக்கப்பட்டு குடிநீர் பாட்டில்கள் தயார் செய்யப்பட்டுள்ளது. இதனை 30 ரூபாய் விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளது. மூங்கில் பாட்டில்களுக்கு பக்தர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைக்கும் என்பதால் விரைவில் அவை பயன்பாட்டிற்கு வரும் என தேவஸ்தான போர்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மணிப்பூர் மாநிலத்தில் தற்போதைய பிரச்சினைக்கு அமைதியான முறையில் தீர்வு காண மக்கள் முன்வர வேண்டும் என வடகிழக்கு மாநிலங்களுக்கான கலாச்சாரம், சுற்றுலா மற்றும் மேம்பாட்டுக்கான மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மணிப்பூரில் உள்ள நிலைமையை தொடர்ந்து ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்தார். இரு சமுதாயங்களுக்கிடையேயான வன்முறை துரதிருஷ்டவசமானது என்றும் இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். வன்முறை மூலம் எதையும் சாதிக்க முடியாது என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்திய கிஷன் ரெட்டி, அமைதியான முறையில் பிரச்சினைகளை தீர்க்க உதவுமாறு கேட்டுக் கொள்வதாக தெரிவித்தாா்.